நீங்க எப்ப பெரியவாள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க? பெரியவாள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க தரிசனம் பண்ணது அசோட எவ்வளவு வருஷம் இருக்கும்? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 25-26. அதுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கல. நீங்க வந்து அப்பா எல்லாம் அப்பா இருக்காரு? அப்பா இல்ல. அப்பா தரிசனம் பண்ணிருக்காரோ? இல்ல, பண்ணிருந்தது இல்ல. அவளுக்கெல்லாம் அவள் வந்த என்ன பண்றது? எங்க காலத்துல இருந்தா பெரியவாளை பத்தி ஆரம்பம் தெரியும். அவளுக்கு தெரியும் பெரியவாள். ஆனா ரொம்ப நெருங்கி பேசினதுல நான் கூட இந்த மாதிரி இருந்து நெருங்கி பேசவே முடியல பெரியவாள. அந்த காலத்துல அப்ப நடிக்கிறது வேற போறேன். ஆமா, ஆமா. அப்போ அப்போ இல்லாமல்னா கிட்ட நெருங்க முடியல. எனக்கு என்ன நினைவு, இப்போ பெரியவா பண்ணுறா சொல்கிறா, பெரியவாள் இருக்கல எல்லாம் பேசுகிறோம். அவள் கூப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அவளோட ஒரு நிமிஷம் பேச முடியலையே அப்படின்னா இப்படி மனசுக்குள்ளே உதச்சிக்கிட்டே இருந்தது ரொம்ப காலமாக. 25 தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த வருஷம் பிறந்தேன்? அதாவது முதல்ல பெரியவாள நாங்கள் தரிசனம் பண்ணது, முதல்ல தரிசனம் பண்ணது டைரக்டாக அவர் கூப்பிட்டு பேசி இது பண்ணது. முதல்ல இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு சதஸ்ஸு நடந்தது, வேத ஆகம சில்ப சதஸ். அதுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. அப்போ நான் வந்தேன். வந்து பெரியவா என்ன பண்ணியிருக்கானு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சும்மா அவன் அவன் இஷ்டப்பட்டு பேசக்கூடாது. இப்போ நீங்க விவசாயத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் வேணா அதை பற்றி சொல்லு. அதே மாதிரி இப்போ விண்ணாசத்தை பற்றி என்னென்னா நாலு நாள் இருந்தாங்க சாத்திக ஆதிபோஷக விமானங்களை பற்றி உனக்கு தெரிஞ்ச சொல்லு. இப்படி ஒவ்வொரு ஒரு சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட் பேசக்கூடாது. அப்படி இதெல்லாம் பெரியவாத்துக்கான ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சமைச்சு கூட எழுத மாட்டாங்க. அது பார்த்தோன்ன இன்விடேஷனே அனுமானம் வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் யாரோ பெரிய ஆள் சேர்ந்துருக்காங்க போட்டிருக்கு, இல்லாட்டி இப்படி இப்படி இருக்காள். எனக்கு என்னென்னு கேட்டால், சாந்திக போஷ்டக ஜெயத அற்புத சார்வ காமியம்னு ஒரு 5 விமானம் வேதம், அதனுடைய விவரத்தை சொல்லுன்னு சொல்கிறார். அதுதான் எனக்கு. அப்புறம் பார்த்து கேத்து பசங்களை பார்த்து கேத்து நோட்டெலாம் எழுதினேன். ஆனால் இவ்வளவு லோத்தக்க இப்போ போக முடியாது. ஜென்ரல் ஒரு விதாம்சம்னா கூட பிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மனசே ஒரு பயம் இருந்தது. அந்த சப்ஜெக்டை பார்த்து ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு விஷயம் பயந்துட்டான் சரி. அப்புறம் ஆனால் வந்து வர சொல்லிட்டா போய் தரணும். கவர்னர் சாம்ராஜ் உடையார். ஆமா, கவர்னர் இருந்தாரு. அது மைசூர் மகாராஜா. அவர் தான் ஓபனிங். ராமன் சாம்சர் கிட்டே ராமன், அவர் தான் ஜட்ஜி. என்னுடைய வாதம் உன்னோட வார்த்தையும் ரெண்டு பேரையும் உண்மதை விட்டு கடைசியில் அவரும் பிரியவாட்ட என்ன பண்ண என்ன சொன்ன அப்படின்னு அவாக அவரை இதுதான் முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் சொல்லுவார். இப்போ அவர் சொல்றதுனா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சரி பெரியவா கேட்டுக்குவா, சரி சரி அனுப்பிடுறேன். அதில் ஏதாவது சந்தேகம் தான் அவளே கேட்பான். இப்படி அன்னைக்கு பெரிய சதஸ்ஸு. ஸோ உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் பேசினீங்களா? அவர் பெரியவா இருந்தாளா நீங்கள் பேசும்போது? பெரிய வயசுனவர் பெரியவா பெரிய வயசுனா எல்லா இருந்தா. அப்போ எங்க எங்கள் அப்பா அப்பா அன்னைக்கு நிலைமையில் இருந்த பெரிய மனுஷன் சபதிகள் பூராவையும் வரத்திருக்காங்க. தமிழ்நாடு மொத்தம் வந்திருந்தாங்க, கேரளாவில் இருந்து வந்திருந்தாங்க. அவன் அவன் சிற்பிகள் சபதி இதில் அவர்
சமுதாயன சூத்திரதாரான ஒரு புஸ்தகம், அவர் பேர் சுக்லா. அவர் வந்து சான்ஸ்கிரிட் டைட்டில் இருப்பார். அது எங்க, அது என்ன ஒரு பேர் கொஞ்சம் வர தெரியல சொல்லி. பெருக்கூட்டம், நல்ல நல்ல கூட்டம், ஆனால் ஜனங்கள் நிறைய இருக்கா. அப்போ அந்த மாதிரி கூட்டம் மூலம் அப்போ பார்த்தா தாங்காது வெளியும் வெளியும். அப்போ நான் பார்த்தேன் எங்கள் ஆளுகெல்லாம் அப்போ வயசு இல்லை, நான் சின்ன அப்படியே எல்லாம் வருஷம் இல்லை. ஆமாம், நான் 50, 60, 70, 80, 40, 60 அதுக்கு மேலே. நான் எனக்கு அப்போ 25 வயசு, 27 வயசு, 26 வயசுக்குள்ள, 30க்குள்ளே தான் இருக்கும். சரி, இப்போ கூட இருக்காது. நான் வந்தேன், வந்த உடனே பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னா யார் விடுவா? எங்கள் எங்கள் ஆளுகெல்லாம் 20-30 பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளாக பதில் பந்தயத்தை வச்சு கட்டி சால்வியில் போட்டுட்டு தங்கத்த தோடை கழிங்க அதையும் போட்டு பெரிய ஆர்ப்பாட்டமாக வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் எல்லாரும் குடும்பம் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பாவோட குடும்பம் தான் வச்சிருந்தார், எங்கள் ஆளுதெல்லாம் அப்படியே குடும்பம் வச்சுருந்தேன். இதில் வந்து பெரியவா சொன்ன பெரியவா அந்த ஏடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஏடுகிற புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து. நான் இங்கே இருந்து இந்த 5 சப்ஜெக்ட் சொன்னாங்கல்ல, அதுக்கு மட்டும் அந்த நோட் பண்ணி கொண்டு வந்தோம் படிக்கிறது. இதில் இந்த ஊரில் இந்த தாமரை வேலை செய்கிற ஒரு சபதி இருந்தான் மெட்ராஸில், அவர் பேர் என்ன சொல்றது, அவரும் வந்திருந்தார். அவர் வந்து தமிழில் பழமையான ஆள், தமிழ்லாம் பேசுவார். ஆனால் சமஸ்கிருதம் ஆகமங்களும் தெரிஞ்சது மாதிரி இந்த தமிழை வச்சுக்கிட்டா அவர் அப்படி அப்படின் சொல்லிவிடுறார். அவர் அவர் பஞ்சலோகம் செய்கிறார். அவர் என்ன பண்ணார், அவரை தான் முதல்ல பேசுறதுக்கு போட்டிருக்காங்க. சரி, அடுத்த வரிசையாக போடுறாங்க. இந்த முதல்ல பேசுகிற போது பெரியவா என்ன கேட்டிருக்கா, அவருக்கு சப்ஜெக்டு தேவி கோஷ்டம், எந்த முகத்தில் இருந்தால் தேவி கோஷ்டம் எந்த முகத்தில் இருக்கும், தேவி கோஷ்டம்ங்கிறது என்ன, காமகோஷ்டம்னா என்ன, தேவி இது அது சப்ஜெக்ட். அவர் இதை விட்டுட்டு அது ஆகமத்தை சொல்கிறான்னு சொல்லி அது எதையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு வருத்தத்தான் இருந்துச்சு. இந்த பெரியவா கேட்டிருக்க கொஸ்டின் இது இருக்க, எங்கள் மாமா இருந்தார், எங்கள் அத்தன் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளு எல்லாம் இருந்தாங்க. எனக்கு சொன்னேன், ஏன் மாமா இது என்ன என்ன அவர் என்ன பேசுகிறாருன்னு, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வராது. பேச தெரியாது, சுவாமிநாதன் ஒரு ஆளு, அவருக்கு வயசு எவ்வளவு இருக்கும், 70 ஏட்டில் நூலை போட்டு கட்டி ஒவ்வொரு யாராவது பேரா அவ்வளவு பேரும் கட்டியிருக்காரு. ஏட்டில் ஒரு நாள் நூல் போட்டு அதை எடுத்தார், ஏன்பிட்ட எடுத்து இந்த அவர் சொல்கிறத எடுத்து தோடையில் கிள்ளிவிட்டார். எப்போவும் நல்ல ஞாபகம் இருக்குது, நிறைய கணக்கு கிள்ளிவிட்டார். என்ன என்னடா பயன்படுத்தினா இருக்கேன் பேசிட்டு என்னத்தை சொல்கிறேன், நீ என்னத்தை வர இந்த புது படியா அப்படின்னு கொடுத்துட்டார். ஏடா அது இவரை படிக்கக்கூடாதோ, எழுதுனா படிக்க நினைக்கிறார். அதனால் படித்து அது அப்புறம் நான் படித்தேன். படித்தோடனே நாங்கள் கேட்குறது கேட்டுறது பெரியவா கேட்டுறது சப்ஜெக்ட் வேறு, நீங்கள் சப்ஜெக்ட் வேறு சொல்கிறேன், அது ஒரு சப்ஜெக்ட்னு சப்ஜெக்ட்னா அவள் அவளுக்கு வேறு வேறு கொடுத்துரு, உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் பேசுங்க. காமகோஷம் எது, தேவிக்கு தேவியை எப்படி இருக்கணும், இதெல்லாம் பெரியவாளுக்கு எழுத்தாப்ப நடந்துட்டு இருக்கு. ஆமாம், பெரியவா மகாராஜா எல்லாரும் உட்காந்துருக்கா, பெரிய பெரிய பண்ணிட்டு. அப்புறம் இதுக்கு முன்னால் ஒரு சின்ன இது நடந்திருக்காதுன்னு சொல்கிறேன். முத நாள்
பிரதிபாதி பயங்கரம் அலங்காராச்சாரியன் ஒருவர் இருக்கார். இவர் பெரியவா அவரை வந்து தலைமைக்கு சொன்னார். இங்கேயுமோ சைவம், அவர் சுத்த சைவம், அவர் சுத்த வைஷ்ணவத்துக்கு ரொம்ப கடுமையான வைஷ்ணவர். அவர் போய் சொன்ன உடனே இது என்னடாது ஐயா என்ன கூடாது கூடத்தை பூசிக்கிற வேலை இருக்கிற எனக்கு என்ன அங்கே விழுவு இருக்கும் அது என்ன பேச போகிறேன் நான் என்ன அதை பார்த்து பேச போகிறேன் அப்படியே அல்ல நான் பேசி பேசலாம் பேச வரேன் நாமத்தை பற்றி. அப்புறம் பெரியவாட்டை வந்து சொல்லிவிட்டாங்க அவங்க, அவர் மாதிரியாக பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு. பெரியவார் நாளைக்கு நாளைக்கால வருவாங்க அப்படின்ட்டு வரமாட்டேங்கிறாங்க அங்கே வருவாங்க. அதே மாதிரி நூறு ராமநாதன் வைஷ்ணவத்தை கூட்டிக்கிட்டு காலை அந்த சரஸ்க்கு வந்துட்டாருங்க. ஜெய ஜெயசங்கரா போடுறான், அரை நாராயணா போடுறான், வந்து பார்த்தா ஒரு நூறு பேர் இருக்கும் அவ்வளோ நாமம். ஒரு புள்ள வைஷ்ணவில் சைவரில் அதை வந்து சேர்த்தாங்க. அப்புறம் பெரியவா கதையை கவச்சிட்டாங்க. மகாராஜா மகாராஜா கிட்ட சமஸ்கிருதம் தெரியும் நம்ம சிஸ்டர்களோட பெரியவா வர வச்சார். அது ஒரு பாயிண்ட், அதான் அந்த பாயிண்ட்க்கு சொன்னேன். சிபாரிசு மொழியில கடைசி வரலையும் அதுலேருந்து பெரியவாள் அவர் ரொம்ப அபிமானமாக நினைத்தார். அவர் சிவனை கூட ஏற்றுக்க மாட்டார், யாரை கூட ஏற்றுக்க மாட்டார், பெரியவாளை மட்டும் ஏற்றுப்பார். அவர் இல்லை இல்லை அவர் எல்லாத்துலேயும் ஏற்றுப்பார். பிரதிவாத பயங்கரம் தான் ராமாயணத்தை இந்த பாரதத்தையும் நல்லா கடந்து குடிச்சு சாப்பிட்டுருவார். அவர் சாப்பிட்ருக்கார் அச்சார அச்சாரம் சொல்லுவார். அவரை மாதிரி யாரும் கோபம்னா சின்னதாக கோபம் வந்துடும். அப்பேற்பட்ட மனுஷன் ஆளும் லட்சணமான ஆள் சின்னதாவே இருப்பார். நான் பார்த்தேன் அவர் அங்கே அந்த விவரம் இருக்கு பாருல நம்ம வரதராஜன் கோயில் இல்லை கோபுரம் ஒரு பக்கம் கொஞ்சம் மகாநாசி விழுந்து விழுந்துருச்சு. அப்பா இவர் யாரும் செய்ய முடியாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவள் இணைத்தார்கள். வைஷ்ணவம் யார் செஞ்சாலும் அங்கே விட மாட்டாங்க. நாம சக்தி கூட்டிக்கிட்டு ஒரு அஞ்சாறு பத்து பேர் விடிய காலம் பெரியவா இருந்தா என்ன இது மாதிரி ஆயிடுச்சு, அது ரெனோவேஷன் பண்ணணும், அது பெரிய பதம் பண்ணிக்கணும். ஏப்பா நான் என்ன பண்ண முடியும், அங்கே போய் நீங்கள் தான் வந்து சந்திச்சு முகூர்த்தமே பண்ணணும். நீங்கள் தான் வந்து முகூர்த்தமே பண்ணணும் அப்படிங்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறாரு நான் என்னத்துக்கு புதுப்பொரு வேலை கூட்டின்னு போயிடுச்சு, நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா செய்யுன்னு ஆர்டர் ஆகி போச்சு. முகூர்த்தம் முகூர்த்தம் பண்ணிட்டேன். அன்னையிலேருந்து சிவஸ்தானத்தில் ஏகோகாலம் நாட்டு ஒன்று நாலு மணி ஏ துருவ நடை அந்த வரதராஜனை வெளி பிராகாரம் உள்ள போக மாட்டார். அந்த வெளி ராஜா எழுதியில் ஒரே சுற்றி வந்து அவார் கும்பாபிஷேகம் ஆகி வரைக்கும் சரி ஒரு தரம் பிரதர்சனம் தந்தா பெரியவா இந்த பெருமாளை பார்த்துட்டு போகும் அவர் வரதராஜனே அவ்வளோதான் சொல்கிறது. அவருக்கு ஏற மாதிரி பண்ணவான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உன் மனசு இந்த அவ சக்திக்கு தக்கன நீ வந்து பணம் ரொம்ப கொடுக்காத ஒரு ஆயிரம் ஒரு ஒரு நூறு இரநூறு மணியாளர் பாருவாங்க வருது பெரியவா பேர்ல இருந்து வருது
உங்களுக்கு அஞ்சு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருந்தா அது ரெண்டாவது நாள் நீங்க பேச போறீர்கள். முதல் நாள் தான் இவர் பிரதிபாதி பயங்கரம் வந்துட்டு போயிட்டார். ரெண்டாவது நாள் அன்னைக்கு தலைமை தாங்கினது வந்து ராகவன். இந்த கோபுரத்துல இருந்து தினம் போனாங்களா தம்பி முத்தையாஸ்தபதி வேலை பண்ணா மேலே இருந்து ஒரு பையன் வேலைக்கார பையன் விழுந்துட்டான். விழுந்துட்டா ஒவ்வொரு சேரமாக அடிச்சு கீழே கழிச்ச கல் தலைவர் சார் அதை வந்து விழுந்தான். இவன் இவன் எங்கே இருக்கான் தெரியுமோ, இது ராமேஸ்வரத்தில் இருக்கேன். ராமேஸ்வரத்தில் அந்த சண்முகர் செஞ்சு வச்சு அந்த ஆலயம் இடத்துக்கு அங்கே இருக்கான். புது புது அங்கே இருக்காரு. இங்கேருந்து போன் போச்சு போட்டிருக்க பெரிய ஒன்றும் பயப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உடனே புரட்டு வந்துட்டேன். பெரியவாட்ட போய் ஆள் சொல்லிருச்சு. உடனே எல்லாம் ஒன்று ஆஸ்பத்திரி கொண்டு உள்ளூர் ஆஸ்பத்திரி எல்லாம் ஒன்று விட்டேன். மறுநாள் காலையில் வேலைக்கு வந்தான். அந்த கோபுரத்துலேருந்து கீழே விழுந்தா எப்படி வந்தா பெரியவா ஆட்ட முதல்ல அணுக்கி வாங்கிட்டாரு. அந்த பிரதிவாதம் அணுக்கி வாங்கி ஒரு இது லேக்கம்டா திருமணம்டா எது விதமான ஒரு சங்கடங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் பூர்ணமா அனுகிரகம் பண்றேன்னு போங்க அப்படின்னாரு. அதுக்குதான் போராட்டு தான் டெய்லி அந்த கோயிலுக்கு தான் போறது. வர வெளியே தான் போறது. அதுவும் அப்படியே போயிட்டு உடைகள்லாம் நல்லா அஞ்சு மணிக்குள்ளே ஆரம்பம். அது எதுக்காக சொல்கிறேன்னாடா, பெரியவா முன்கூட்டு நடக்கிற விஷயத்தை இவன் விழுந்து சாப்பிட்றேன் விழுந்தேனா செத்து போவேன். அவரை அனுக்கிறேன் விழுந்தேன் யாரும் பழைக்க முடியாது. பத்தடியிலேருந்து விழுந்தாலே எது போகிறேன். எங்கள் அப்பாவெல்லாம் ஒன்பது அடியில் பூசுகிற இலை பிடுங்கினாரு இப்படி மழை வந்தார் கொஞ்சம் வச்சு விட்றேன். எங்கள் ஊருக்கு வில்லேஜ் இல்லையா கிராமம் இலை பூவரை சில பெரிய பூவரை சில இருக்குங்க. அது போயாமல் வாங்கி வாங்கி பச்சை இலையாக தச்சுக்கிறது. அது எல்லோரும் வீட்டில் தச்சுக்குவாங்க. முக்கியமான ஒழுங்க மற்ற ஒரு பிள்ளைகிட்ட சாப்பிடுவாங்க. அப்பா விட மாட்டார். அது இலைய வேணும் இல்லாட்டி இலை வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்குன்னா வாழ்ல கிராமத்துக்கு போக முடியாது டவுனுக்கு. அதனால இந்த இந்த இலை இந்த ஆலை இல்லை இது அன்னைக்கு பூ மரத்தில் சும்மா ஒரு கால சின்ன எழுதுற வீட்டுக்குள்ளே இப்படி வருவாருக்கோ அதுக்கு மேலே 3 அடி இருக்கும் 8 அடிக்குள்ளே இருக்கும். அது வளர்ச்சிக்கிட்ட பிடுங்குறாரு. இவர் கோபுரத்துலேருந்து விழுந்தவர் பழைச்சிருக்காரு. அதுக்காக 8 அடியிலேருந்து வந்து பழைச்சிக்கிட்டான். பழக்கல 170 அடி பழைக்கிறது மட்டும் இல்லை மறுநாளைக்கு வேலைக்கு வந்துட்டாருங்கிறேன். நடக்கிற காரியமா அது. அப்போ பெரியவாள் ஒழியாது பெரிய பெரியவள்கிட்ட பார்த்துருக்கா பெரியவாளை பார்த்துருக்கேன். முத்தைய பெரியவா சொல்லி தான் அனுகிரம் பண்ணி தான் முன்னாடி என் மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றும் பண்ணாது சௌரியமாக நம்போம் அப்படின்ட்டா மகாபெரியவா. அவன் அங்கே போன உடனே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இன்னைக்கில் இருந்து நாளைக்கு வைக்கணும். பெரியவன் என்ன சொன்னால் சரி மகாபெரியவாள் பற்றி எது சொன்னாலும் அவன் சொன்னால் அதான் கொடுக்கணும் சரி. அப்புறம் வந்து பார்த்தேன் சேப்பா ஆசூரி போனேன். மறுநாள் வந்து சம்பளம் கெட்டு போகிட்டு நான் நாளைக்கு வேலை நான் நாளைக்கு காலையில் வேலைக்கு வளர்த்துனேன் ஆளுக்கு விளாடும் போட முடியாது நாளை இருந்துடா அப்படின்ட்டு வரட்டி சொல்லுங்கண்ணா. பெரியவாளுடைய எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கு தெரியல ஆனால் சொல்ல வேண்டாம்ல ஆயிடுச்சு இல்லை இது போட்டோம் காஞ்சிபுரம் ஒன்று இதுங்க வந்தது. இப்போ காஞ்சிபுரம் சதஸ்க்கு வாங்க. ஆமாம் காஞ்சிபுரம் சதஸ்க்கு காஞ்சிபுரம் சதஸ்க்கு வந்திருக்கேன். நானும் பெரிய வித்வான் இல்லை. அந்த பெரிய மகாசாஸ்திர சதஸ்ஸில் பேசணுமா
ரொம்ப நிறைய அனுபவங்கள் வேணும். அவங்க எந்த சாஸ்திரத்துலேருந்து எதையோ ஒன்று கூட பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. நான் அப்புறம் வந்தேன், வந்த உடனே கேட்டவர் நான் சொன்னேன், எங்கள் மாமட்டா இந்த மாதிரி அவள் சொன்னது என்ன வேணும்னு சொல்கிறது அப்படின்னு. அப்புறம் நானே கேட்டேன், ஐயா நம்ம சொன்னீங்களே நாங்கள் இதுக்கு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் எழுதிப்பட்டாங்க, அப்போ அந்த சப்ஜெக்டில் வந்திருக்கா? நீங்கள் போய்ட்டு ஏதோ காமகாமத்தையும் சொன்னால் சைவாசிரியர் குருக்கள் பேசுகிற தயாராக இருக்காங்க, உங்களாக ஒரு பேச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோடனே அப்போ சக்கடை எழுந்திரிச்சு அவன் என்ன பண்ணா பேசாமல் உள்ளே ஓடினான். ஓடி போய் என்ன பண்ணார், அப்பூப்பெருவேல போய் என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க, எந்த ஆசார் பேசலாம் முடி அப்படின்ட்டார். அவர் ஆசார் இல்லை, அவர் தங்க வேலை சாரி. சரி, அன்னைக்கு ஆச்சாரிய சதஸ்து தானே, அவன் வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லி புதுப்பூர் இடம் சொல்லிவிட்டான். உள்ள போய் சொன்ன அவர் வந்து வெளியே கொஞ்சம் வெளியே எல்லாரும் சமமாக ஒன்று ஒன்று அடிச்சு கூட சமமாக பேசணும் பேசணும் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா என்ன என்னங்கிற ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டா. அப்புறம் என்ன பண்ணா அந்த ஏழை பெரியவா என்கிட்ட இருந்தத இங்கே வாங்க, அந்த அந்த ராகவன் இருக்காரு, ராகவன்கிட்ட குடுன்னு சொல்கிறான், ராகவன் நீ படி நீ படினா. அவர் அவர் படித்தார், படிச்சுட்டு என்ன எழுதியிருக்கு என்ன, அம்பாளுடைய ஆலயம் எல்லாம் தேவி கோஷ்டம்தான், தேவியினுடைய ஆலயம் எல்லாம் தேவி கோஷ்டம்தான், அது காம கோஷ்டம்தான், அதில் கிழக்க இருக்கிறது ரொம்ப விசேஷம், புத்தகத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு இதான் ரெண்டு பாட்டான் சப்ஜெக்டு. காமகோஷ்டங்கிறது காமகோட்டிங்கிறது காமகோஷ்டங்கிறதெல்லாம் அம்பாள் இருக்கும் இடம்தான். ரெண்டாவது கிழக்கையும் வடக்கையும் பார்த்திருப்பது விசேஷம்தான் அப்படிங்கிற வார்த்தை வருது. அவரை படித்தா பெரியவா இன்னொரு தரம் சொல்லு அப்படின்னா அவரை அவர் சமஸ்கிருதம் ஆசை அப்பா பெரியவா சொல்லு அப்படின்னு உங்ககிட்ட காதை கொடுக்குறார். அவர் பெரிய ஆள், ராமன் பெரிய கேள்விப்பட்டு போயில, ரொம்ப பெரிய மனுஷன், சமஸ்கிருதத்தை கரதேண்டவர். அவர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு சார். அப்புறம் சொல்கிறார், நான் சொன்னேன் இதாங்க அவர் சொல்கிறது என்னென்ன சொல்லிட்டு சார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் நான் சொன்ன சரின்னு சொல்லிட்டாரா, அப்புறம் அவன் யார் நிறுத்திட்டான் அப்படின்னா, அவர் வந்து வேறு ஆகம சம்மந்தமான சட்டத்தை சொன்னதுனால. சரி சரி, அவன் அவன் சார் இருக்கட்டும் 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 விட்டேன், அடுத்த ஆள் பேசு அடுத்த ஆள் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டேன், அது மீன் வச்சதோட அப்புறம் அடுத்த ஆள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் பேசினேன், நானும் பேசுகிற போது புது பெரியவா வந்துட்டாங்க. அப்போ பெரியவா சித்தங்கள் இருக்கா, அணுவிலிருந்து பரமாணுவிலிருந்து நெல் வரைக்கும் அளவு சொல்கிறார் விஸ்வகர்மா, அளவு சொல்கிறார். அது வந்து அதை நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுத்த சப்ஜெக்டில் அது வருது. ஆமாம், அந்த அந்த அளவானது அளவுக்கு அளவு செய்ய சொல்லக்கூடிய அந்த நெல் பாரத தேசம் எங்கே எடுக்கிறது அதுவும் சொல்லியிருக்காரு, அதையும் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது சமகாஞ்சி நாம்னு சொல்லு சொல்லு சொல்லு, அந்த நெல் எங்கே எடுக்கிறது சமகாஞ்சி நாம் அண்ணன், காஞ்சியில் விளையக்கூடிய நெல்லை தான் எடுக்கணும், நீ மட்டும் போய் தஞ்சாவூர்ல எடுத்துருந்தாரு பெரியவாளுக்கு விஷயம் எடுத்த ரொம்ப விஷயம். யார் சொன்னது, யார் சொன்னது, விஸ்வகர்மா சொன்னார் சமகாஞ்சி நாம் சொல்லிருக்கு. யோகி தத் பரமானுரதேரணோ கேசாக்ரமரீட்சமயோகதிம் சாலி விக்ரமசாஷ்டபதாங்குலம் வேதவிம்சதி அங்குலஸ்தையே அங்குலம் ஷடதாலஞ்ச
விதஸ்தேதாங்குலம் விதஸ்தே துவயாஸ்தா சகுர்விம்சாம் குலம் பவேத் சதுர்விம்சாம் குலம் குலம் பவேத் மூலே பிரம்மா மத்தியே விஷ்ணோ ஆக்ரே விஸ்வகர்மணஸ்தயே சரஜி ஜடரேகாயாம் மத்தியமே ராஜலட்சுமி. இதாவது ஸ்தபதி முதல்ல அளவு எடுக்கிறதுக்கு சொன்னது இந்த இது. பின் அளவு வேணும்ல, நீங்க பத்து அடியில் போடுற அதுக்கு வீடுன்னு சொன்னா தானே தெரியுது அடியன்னு சொல்லிட்டீங்க, அடியை வச்சு செய்யணும். அந்த காலத்தில் அப்படி இல்லையே, அந்த பிரமாணம்லேருந்து எனக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிஷ்கு சொல்றாரு, கிஷ்குன்னு பேரு, அந்த கிஷ்கு சர்வத்திர யோகத்தை யோகிக்க கம்முன்னாரு. அந்த கிஷ்கு எல்லாத்துக்கும் செய்யலாம், ரொம்ப விசேஷம் அப்படின்னு. இத கிஷ்குங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம தடுமாறிட்டு இந்த சதஸ்ல அங்கே ஹைதராபாத் சதஸ்ல சிலிபடி பண்ணிருக்கலாம் தடுமாறி போய் அத கிஷ்கு கிஷ்கு சர்வத்ர யோகியகம் கிஷ்குனால எல்லாத்தையும் அளக்க வேண்டும். அந்த கிஷ்கு இது ராமாயண காலம் பாரத காலத்தில் ஏதாவது இந்த கிஷ்குங்கிற அளவு குளவுளவு வந்திருக்கா அப்படின்னு பார்க்குற போது ஒரு தூரம் ரிசர்ச் பண்ண முடியல சொன்னாங்க. அப்புறம் தர்மபுரி பகிர்ந்து தர்மபுரியில் பெரியவாளுக்கு தெரியும் குண்டு அப்பண்ண சாஸ்திரமும் இந்த கால் கொஞ்சம் நிலவாக இருக்கும். அவருக்கு பேர் அவர் மகாவித்வானா பெரியவாளை சொல்வார். அவர் சொன்னார், ஏன் சொல்கிறான் இந்த தான் மயன் சொல்லியிருக்கானே. அப்புறம் ராமாயணத்தில் என்ன இருக்க சகஸ்ர கிஷ்கு தீர்க்க ஏன்னா அப்படின்னா ஆயிரம் கிஞ்சி மூலம் இந்த மயம் சபையினுடைய நீளம் இருந்தான். அந்த பொடு இருக்கு அந்த அப்ப கிஷ்குன்னு சொன்னாங்க எவ்வளோ சகஸ்ர கிஷ்கு சகஸ்திரம் ஆயிரம் ஆயிரம் கிஷ்கு நீளம் இருக்கு தீர்க்கம்னாரு. என்ன அது சொல்றேன், கிஷ்குங்கிறது அளவு அளவு புரியுறது. அந்த ஆயிரம் கிஷ்கு ஆயிரம் மைல்னு சொல்ற மாதிரி ஆயிரம் கிஷ்குன்னு சொன்னாங்கன்னா இந்த கிஷ்குனுடைய லென்த் எவ்வளவு இருக்கும்? 34 அங்குலம், அதாவது 24 விரல். 24 விரல் இங்கிலீஷ் அங்குலத்துக்கு 33 இன்ச்சஸ். அதுக்கும் பிரமாணம் இருக்கா? ஓ, கிஷ்குக்கும் பிரமாணம் இருக்கு. 24 ஓஹோ, அதான் சொல்ல வரணும்னு கூட நின்றுச்சது. சொல்லுங்க, யோகி தத் பரமான ஒரு அதே இறணும் யோகிகளுக்குத்தான் தெரியும். அந்த பரமாணு என்ற ஒரு சின்ன வஸ்து யோகித பரமாணு ரதேரணும் கேச அக்ரம இந்த அப்பாவே குழந்தை குழந்தை பிறந்திருக்கு பாருங்க, அதனுடைய மயிரினுடைய நுனி அதுதான் அந்த எட்டு பங்கா. ஓ, அந்த எட்டு பங்கு கொண்டது ஈர் என்றும் பேர், ஈரிட்டு கொண்டது பேன் என்றும் பேர், பேன் எட்டு கொண்டது எவை என்றும் பெயர், எவை எட்டு கொண்டது அங்குலம் என்றும் பெயர், அங்குலம் ஆறு கொண்டது தாளம் என்ற பெயர், தாளம் இரண்டு கொண்டது விதஸ்தி என்று பெயர், விதஸ்தி இரண்டு கொண்டது கிஷ்கு என்று பெயர். அது கிஷ்கு என்று பெயர். அந்த கிஷ்கு ஆற சர்வத்திரத்தையும் நிர்மாணம் செய்ய வேண்டும். அதுல கூட நான் விசேஷமா செய்யற போது பிராமணால் இருக்க பிராமண சத்திரிய பிராமண சத்திய வயசு சூத்திரன் 4 பேருக்கும் 4 விதமான மெஷர்மெண்ட்டை சேர்த்து சொல்கிறான். அதை இப்போ சொன்னால் சண்டை விடுவாங்க, வெளியே சொல்லக்கூடாது. இப்போ காலம் அப்படி இருக்கு, ஆனால் கூறம் அப்படி பண்ணியிருக்கான். சரி, ஆனால் இந்த கிஷ்கு அதுதான் சர்வத்தை மொத்தமாக ஒன்று சொல்லிட்டார். சகஸ்ர கிஷ்கு அதுதான் கிஷ்குனால தான் பண்ணியிருக்காப்பா ராஜாவுன்னு நினச்சிட்டு பண்ணலை அவன். எப்போ சகஸ்ர கிஷ்குன்னு சொன்னாலும் அப்பா இந்த மாதிரி ராஜாக்களுக்காகத்தான் ராஜாக்கள் பண்ணியிருப்பான் போட்டுருக்க அதுக்காக ஒன்று. அதனால இது கிஷ்குங்கிறத அந்த காலத்தில் ராமாயண பரத காலத்தில் கூட உபயோகப்படுத்திருக்கான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது. இதெல்லாம் பெரியவா கேட்டுன்ட்டு இருந்தால நல்லா கேட்பா. அப்புறம் இது ஆகிப்போச்சு, அப்புறம் இந்த சதஸ் எல்லாம் முடிஞ்சது. இந்த ஆளுக்கெல்லாம் எங்கள் ஆட்கள் இருக்காங்கல்ல இவன் அவ்வளோ ஒருத்தன் கூட நம்மளை கூட கூட சாப்பிட கூட போட மாட்டேங்கிறோம். அப்போ 14-15 வயசு 16-20 வயசுக்குள்ளே இருக்கும், 22 வயசு இருக்கும், 25-24 அவங்க காஞ்சிபுரம் 25-24 உள்ளே தான் கிடக்கு கூட போட மாட்டேங்கிறாங்க.
சாப்பிட வாங்க சாப்பாட்டுக்கு நல்லா வாங்கன்னா போனோம்னா வாழப்பா எல்லாரும் மாங்காய் சாப்பிடான்னு சொல்ல பண்ணிக்கலாம் நானும் போனேன் பேச மாட்டேங்கிறாங்க எங்கன்னா சரின்னு போனேன் அப்போ நான் போய் அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டு போனோம் வந்த உடனே மறுபடியும் மறுபடியும் அப்புறம் சொன்னேன் ஒரு அம்மா வந்து அந்த டெலிவிஷன் இது இந்த கேமரா வச்சு ஒவ்வொரு பழைய கோயில்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா இங்கிலீஷில் அது பேர் என்னமோ அந்த அம்மா அது அது எல்லோரும் இங்கிலீஷில் சொல்கிறா கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆம் சாப்பிட பண்ணுறாங்க எல்லாம் ஆச்சு அப்போ அப்புறம் நான் எந்திரிச்சு சொன்னேன் இது காமிச்சா ஆனால் செய்யறதுக்கு முடியாது செய்ய முடியாது ஏன் அப்படின்னாரு கணக்கு இருக்கு சாசத்தில் இருக்கு அப்படின்னா அது கணக்குனா யார் நீங்கள் எழுதிக்கிட்டதா தானே நான் அந்தம்மா இல்லை பிரபு அத்தை வசிஷ்ட விஸ்வகர்மா மயஸ்ததா நாரதோ நக்னஜெய்வ விசாலா அக்ஷபுரந்தரா பிரம்ம குமாரோடந்தீசரா சௌனகோவர்கோ அனிருத்ரோதாசுக்ரபிரகஸ்பதி அஷ்டாதசைதவிக்கியாதாம் சில்பசாஸ்திரோபதேச பதினெட்டு மகரிஷி சொல்லியிருக்காம்மா இந்த நீன பண்ண இது அப்படின்னு அப்படிலாம் சொன்ன பெரிய வருஷம் அப்புறம் அந்த ராகவன் சொன்ன ஒன்று தான் பதினெட்டு தானா இருக்கா இன்னும் இருக்கானா இருக்கு இன்னும் இருக்கானே எவ்வளோ 32 சாஸ்திரம் வரைக்கும் விஸ்வகர்மா பண்ணியிருக்கார் ஈஸ்வரன் பண்ணியிருக்கார் 28 விஸ்வகர்மன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இதில் எத்தனை புஸ்தகம் கிடைக்காது கிடைக்கலாம் 5-6 தான் கிடைக்கும் எல்லாம் போட்டு சரின்னாரு எனக்கு மாசம் தான் போச்சிடலாம் இப்போ இருக்குது இந்த பெரிய வேலை தானே இந்த மட்டும் பார்த்து பேசுகிறோம் இல்லாட்டியாது